வெல்கம் டு அஸ்தல் கிச்சன். இன்னைக்கு நாம கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு மூணு சப்பாத்தி இந்த மாதிரி பிச்சு வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், அரை தக்காளி, ஒரு மிளகாய் பொடிசாக கட் பண்ணது, ஒரு பூண்டுப்பல் பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சமாக மல்லித்தலை, ரெண்டு முட்டை, கொஞ்சமாக சிக்கன் குருமா, நீங்கள் வெஜ் குருமா கூட யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக சிக்கன் மசாலா. முட்டை நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். குருமா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் பூண்டும் மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிருச்சு, இதில் அந்த மசாலா சேர்த்துடலாம். குருமா சேர்க்கறதுனால நம்ம அதிகமாக மசாலா சேர்க்கணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம அந்த சப்பாத்தி போட்டுடலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டு கலரியாச்சு. முட்டையை ஊற்றிடலாம். முட்டை வெந்ததும் அதில் குருமா ஊற்றிடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதில் மல்லித்தலை சேர்த்து நல்லா கொத்தி விடலாம். நல்லா கொத்தியாச்சு பாருங்க. இந்த பதத்துக்கு வரையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.